ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்கிரிபிள் அவுட். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுதான் வெஜ் தவா புலாவ். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிற விஷயம், ரைஸ் வந்துட்டு தனியாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பாயில் ஆகிற வாட்டரில் நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூட வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹாஃப் பாயில்டாவோ 3/4 நம்ம குக் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக, அதாவது ஒரு ரைஸ் வெந்துருச்சுன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கணும். தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரைஸ் வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதோடய வாட்டர்லாம் வந்துட்டு ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த குக்கான ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்துட்டு ரைஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப கொலையிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறக்காக வந்துட்டு இந்த மாதிரி நார்மல் வார்ம் வாட்டரோ இல்லை கோல்ட் வாட்டர் இருந்தால் அதை வந்துட்டு நீங்கள் மேலே ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹீட் வந்துட்டு அது அப்படியே கட் ஆயிரும். ஸோ ரைஸ் வந்துட்டு அப்படியே உதிரி உதிரியாக அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு மேலே நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ரைஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பண்ணிட்டீங்கனாலே பாதி வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரைஸ் அது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த கடாய் நல்லா ஹீட் ஆனப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கீ வந்துட்டு பிரியாணியாக இருந்தாலோ புலாவ் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, 2 அனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 டொமேட்டோ அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பீஸ் எடுத்திருக்கேன். கேப்சிகம் அந்த மாதிரி தான் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்பைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நெய் அண்ட் ஆயில் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் அந்த 2 ஃபைனாக சாப் பண்ணி வச்ச அனியன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கீ அண்ட் அந்த ஸ்பைசஸ் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அனியன்ஸ் வந்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் லைட்டாக கேரமலைஸ் ஆகி சேஞ்ச் ஆகணும். ஸோ அது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சால்ட் ஆட் பண்ணும்போது அனியன்ஸ் வந்துட்டு தீயாமல் நல்லா சாஃப்டாக லைட் ப்ரௌன் கலரில் வந்துட்டு குக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லா சாப் பண்ணி வச்சு அந்த 2 டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நான் வந்துட்டு 3/4 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 3/4 டம்ளர் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கேற்ற குவான்டிட்டி தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி தக்காளி வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க, அது நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி ஆயில் அண்ட் டொமேட்டோ வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ அப்போ நான் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா இது வந்துட்டு ஒரு 1 to 1.5 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு சிக்கன் மசாலா இல்லை கரி மசாலா எதாக இருந்தாலும் அதுவும் ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போயுமே வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ரொம்ப காரமாயிடுச்சுனா நல்லா இருக்காது, மற்ற ஃப்ளேவர்ஸ்லாம் வராது. ஸோ அதனால் அது கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா அந்த மாதிரி சாட்டி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலாஸ்லாம் வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும். அந்த ஆயில், அந்த கீ, அந்த ஸ்பைசஸ், டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாமே சேர்ந்து நல்லா வந்துட்டு குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்துட்டு வெஜிடபிள்ஸ் போடுற நேரம் வந்தாச்சு. ஸோ பீன்ஸ், கேரட், அப்புறம் வந்துட்டு பீஸ் இதெல்லாம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பீஸ் வந்துட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கனால நான் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு பாயில் ஆகட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கூட நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, கேப்சிகம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் அதிலெலாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் புலாவ், பிரியாணி அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க.
ஸோ வெஜிடபிள்ஸ் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி பாயில் பண்ண பீஸ். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு மிக்சிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். அது நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து குக் ஆகட்டும். ஸோ அந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாது, லைட்டாக ஒரு செமி ட்ரை கண்டிஷனில் தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம தம் போட போகிறது கிடையாது, அப்படியே மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செமி ட்ரை கண்டிஷனில் நல்லா இந்த ஒயிட் ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி இல்லைனா நீங்கள் நார்மல் ரைஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த மசாலாவும் ஒயிட் ரைஸும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சிங் கட்டாக, ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே டெம்ட் ஆகும் அதை சாப்பிட்ணுன்னு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி டெம்ட் ஆகும்போதே டப்புன்னு எடுத்து சாப்பிட்றணும். ஸோ அந்த மாதிரி ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு பிளேட்டில் போடுறோம், சாப்பிட்றோம். ஸோ ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் லெவல் வேறு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்துட்டு கொலஸ்ட்ரால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக கேஷ்யூ நட்ஸ் மேலே போட்டுட்டு அண்ட் ரைத்தா கூட வந்துட்டு நாம் இதை சாப்பிட்லாம். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.